ஸ்ரீ நந்தி தெய்வீகம் சேனல் நண்பர்களுக்கு கோடி வணக்கங்கள். பாவை நோன்பிருந்து திருமாலை வழிபட்ட ஆண்டாள் நாச்சியார் திருமாலின் திருவடியை அடைந்த மோட்ச வைபவ நாளே கூடாரவல்லி என்ற பெயரில் ஆண்டுதோறும் மார்கழியின் 27வது நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த பாவை நோன்பினை கன்னிப் பெண்கள் மட்டுமன்றி திருமணமாகாத ஆண்கள், திருமணமான பெண்கள் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். மார்கழியில் பாவை நோன்பிருந்து வழிபட்டால் திருமாலின் திருவருளை பெற முடியும், வளமான வாழ்க்கை அமையும் என திருப்பாவை பாசுரங்களில் வழிகாட்டுகிறார் ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலரும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை வைது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம் பாவாய். எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே, உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம். அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக. அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது. கையில் அணியும் சூடகம், தோளில் அணியும் பாகுவலயம், காதில் அணியும் தோடு, கர்ணப்பு, காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு. புத்தாடைகளை வழங்கு. பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் அப்பா. நந்தீஸ்வரன் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும். வாழிய நலம்.